நேற்று ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருந்தேன், பிவிஆர் கோயம்பேடு அண்ணன். அதில் அனுஷ்காவா அன்சிகா, அன்சிகா அந்த பேர் கூட எழவு எனக்கு தெரியல, அறிவில்லை எனக்கு, புத்தி இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சிக்க தெரியல. அன்சி நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை 6:30 ஃபங்க்ஷனுக்கு 8:30 வந்தது. நான் செல்வமணி எல்லாம் உட்காந்துருந்தேன். பரவாயில்ல, வந்தது பெட்டர், அதில் தப்பு இல்லை. நேரம் கழிச்சுன்னா அவங்க ட்ரெஸ் பண்ண அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால் பரவாயில்ல. வந்து உட்கார்ந்த உடனே எங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்து ஓடியாந்து அந்த புள்ள உட்காந்து இங்கே உட்கா, அது அமைதியாக தான் உட்கா, அது மேலே குறை சொல்லக்கூடாது. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இங்கே அது காலடியில் உட்காந்துட்டான் சார், காலடியில் உட்காந்து இப்படி எடுக்கிறான் சார். நல்லா இருந்தது தம்பி, நேற்று நேற்று வந்தவங்களை சொல்கிறேன், இப்போ இல்லை, இப்போ சொல்லலை, இப்போ வந்தவங்கள்லாம் கொஞ்சம் மாதிரியாக தான் எடுக்கிறாங்க. பல ஆங்கிள், ஐயோ நானும் செல்வமணியும் வெறிச்சு போயிட்டேன், இப்படியெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை நல்லா பேசு, அதுக்கு 50வது படமா, மகா மகா மகான் படம், நம்ம மதியழகன் ப்ரொடியூசர், மதியழகனுக்காக போயிருந்தோம். அந்த படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர், அதெல்லாம் ஓகே. அந்த பிள்ளையும் அடக்கமாக தான் வந்து நல்லா பண்ணிச்சு, நல்லா பேசிச்சு, அதில் குறை சொல்ல வரல. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்படி பண்ண தம்பி, அடுத்து 5 கோடி ஏற்றிக்கிறாங்க தம்பி, நீங்கள் பண்ணுற வேலையில் அவங்க ரேட்டை உயர்த்திக்கிறாங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். அதில் ஒரு 500 ரூபா நமக்கு வந்தால் கூட பரவாயில்ல, அது என்ன பிரயோஜனம், ரைட். வாழ்க, நல்லா இருக்கணும் எல்லாரும், யாருக்கும் தொல்லை தராமல், யாருக்கும் நஷ்டத்தை உண்டாக்காமல் எல்லோரும் வாழ வேண்டும்.